அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பத்திரிகை செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பணி நியமனம் குறித்த தகவலை நம்ம பார்க்கலாம். ஆண்டுதோறும் மே 31 தேதிக்குள் புதிய ஆசிரியர்கள் நியமனம். அரசு பள்ளிகளில் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் காலியிடங்களில் ஒவ்வொரு ஆண்டும் மே 31க்குள் புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 4000க்கும் மேற்பட்ட முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் உட்பட 13000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இவற்றில் 2582 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப 4ஆம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியாக தேர்வு நடத்தப்பட்டது. தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கான இடைநிலை ஆசிரியர் பதவியில் 1500 காலியிடங்களை நிரப்ப வரும் ஜூனில் போட்டித் தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் ஆசிரியர் பணி காலியிடங்களை நிரப்ப பொதுவான கால அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 31க்குள் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும். ஏப்ரல் 30க்குள் முடிவுகள் வெளியிடப்படும். மே 31க்குள் புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர். ஆசிரியர் இடமாறுதல் கவுன்சிலிங்கை ஜூன் 30க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைக்கு பத்திரிகை செய்தியில் வந்திருக்கக்கூடிய செய்தி. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 13000 இடங்களுக்கு மேலே தான் காலியிடங்கள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு பட்டதாரி ஆசிரியர் நியமனமாக இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர் நியமனமாக இருக்கட்டும், பிஜி அதாவது முதுகலை ஆசிரியர் நியமனம், எல்லாத்துலேயுமே போதுமான அளவு காலியிடங்கள் வந்து இருக்குது. காலியிடங்களை வந்து அதிகமான அளவு உயர்த்தி போதுமான அளவு ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படின் தான் மிக நீண்ட கோரிக்கை வந்து எல்லாருமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருடத்தில் அனைத்து வகையான நம்ம எதிர்பார்த்தபடி தேர்வுகளும் எதிர்பார்த்தபடி காலியிடங்களும் நிரப்பணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக அது வந்து நிச்சயமாக நடைபெறும். எல்லாருமே இப்போ பட்டதாரி ஆசிரியர் தேர்வு முடித்து வெயிட் பண்ணுறவங்க, உங்களுக்கு மதிப்பெண்கள் அதிகமாக வரும் கிடைச்சிரும் நம்பிக்கை இருந்ததுன்னா, இருங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து குறைவாக இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் மனத்துக்குள்ளார ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, தாராளமாக அடுத்த தேர்விற்கு வந்து தொடர்ந்து முயற்சி எடுங்க. 2024 நம்ம அரசு பள்ளி ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்காக இருக்கும். அந்த இலக்கை அடைவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.